லெபனானில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் நூறு பேர் காயமடைந்தனர் தலைநகர் பெய்ரூட்டில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர் அப்பொழுது காவல்துறையினர் சாலைகளில் வைத்திருந்த தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்களும் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர் இதனால் இரு தரப்பினரிடையே வன்முறை வெடித்ததால் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீர் பேச்சு அடித்தும் போராட்டத்தை அடக்க முயன்றனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் போராட்டக் களம் போல் காட்சியளித்தது காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஊழலுக்கு எதிராக தொழில்நுட்ப ரீதியில் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வலியுறுத்தி லெபனானில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன